குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காலேஜிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் நம்பர், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி போட்டு உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு காலேஜுக்கு எந்த யார் கட்டம் இன்டிமேட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை சலான் நம்பரும் ரிஜிஸ்டர் நம்பர் நேம் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணி இந்த கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் பற்றி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம் அப்லோட் பண்ணிங்களா, கூகுள் கிளாஸ் ரூம் அப்லோட் பண்ணி சேம் அதே மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்கும், இமெயில் அட்ரஸ் கொடுங்க. தென் சலான் நம்பர் கேட்கும், சலான் நம்பர் உங்கள் சலான் நம்பர் என்னோடய சலான் 32 ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டுச்சு. ரிஜிஸ்டர் நம்பர் நான் போட்டேன். நேமு எந்த இயர் ஃபஸ்ட் இயர் நான் கொடுத்துட்டேன். எக்ஸாம்பிளுக்காக மெக்கானிக்கல் நான் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸ்டூடெண்ட் செல் நம்பர் கேட்குது, ஸ்டூடெண்ட் செல் நம்பர் 9 7 1 5 2 1 6 8 7 8 கொடுத்துட்டேன். சரி 6 8 7 8 கொடுத்துட்டேன். ஓகேங்களா. பேமெண்ட் டேட்டு கேட்குது, பேமெண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் நான் கொடுத்துருக்கேன். யூடிஐ நம்பர் வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் யூடிஐ நம்பரும் அந்த நம்பர் கொடுத்துங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இமேஜை எடுத்து வச்சுங்க தெரியுமா, அந்த ஃபைல் போய் நீங்கள் அதை ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். இது அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வந்து கா எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டிட்டீங்கன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் கட்டினதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நாங்கள் இங்கே ஃபீஸ் பில் போட்டுருவோம், உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகேங்களா. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னா அடுத்த செகண்ட் இதே மாதிரி பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ட்ரிப் சப்மிட் கொடுக்கும் வெரிஃபை பண்ணிங்க. நீங்கள் இமெயில் ஐடி, சலான் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, எந்த இயர், டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட் செல் நம்பர், பேமெண்ட் டேட், எந்த டேட் பேமெண்ட் பண்ணிங்க, யூபிஐ நம்பர். ஓகேங்களா. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுத்துருக்குற பேங்க்கில் மட்டும்தான் கட்டணும், வேறு பேங்க்கில் கட்டினீங்கன்னா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா. அதனால் வந்து தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிங்க, எக்ஸாம் ஃபீஸ் இந்த அக்கௌண்ட் மட்டும்தான் கட்டணும். ஓகேங்களா. இது வந்து வெரிஃபிகேஷன் கேட்கு கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட்டே வந்துடும், அனதர் ரெஸ்பான்ஸ் வந்துடும். இது வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டியாச்சு, இங்கே காலேஜுக்கு இன்டிமேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. தேங்க்யூ.